சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள நீலகண்டன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். சுற்றுச்சூழல் மாசால் நம்ம நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு வருட காலத்தில் சுமார் 25 லட்சம் பேர்னு ஒரு புள்ளி விவரம். ஆச்சரியமா இருக்குங்களா? நல்ல வேளை இந்த புள்ளி விவரம் இந்த வருடத்துடையது அல்ல, 2015 எடுத்ததான். எய்ட்ஸ், காச நோய், மலேரியா போன்ற நோய்கள் தாக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கையை விட சுற்றுச்சூழல் மாசடைந்ததால உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமா. இது ஒரு சர்வதேச ஆய்வு. 2015 இந்தியாவில் 25,10,000 பேர் காற்று நீர் மாசடைந்ததால் ஏற்படும் நோய் நொடி இன்னும் மற்ற காரணங்களால உயிரிழந்திருக்காங்கன்னு அந்த ஆய்வு எச்சரித்திருக்கு. 2015 வருடம் உலகெங்கும் இந்த வகையில 90 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. இதில் 28% பேர் இந்தியாவில் இறந்திருக்காங்கிறது தான் வருத்தமான செய்தி. காற்று மாசு நீர் மாசால் இறந்தவர்களின் பட்டியல்லையும் நம்ம நாட்டுக்கு தான் முதலிடம். நீலகண்டன் சார், இந்தியா, சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம், கென்யா உள்ளிட்ட நாடுகளில் தான் சுற்றுச்சூழல் மாசால் மக்கள் அதிகம் பேர் இறந்திருக்காங்க. இந்த பட்டியலில் நம்ம நாட்டுக்கு அடுத்த இடம் சீனாவுக்கு. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் நுரையீரல் பாதிப்பு, இதய நோய்கள், நுரையீரல் புற்றுநோய், சுவாச பிரச்சனைகள் உண்டாகி உயிரிழப்பு ஏற்படுது. இந்த மாதிரி இறப்பு உயிரிழப்பு இனி வரும் காலங்களிலையாவது குறையும்னு நம்புவோம். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு உதாரணம், நாம் இன்னும் மாறாமல் இருக்கோங்கிறதுக்கு நமது நாட்டின் தலைநகரம் டெல்லியில் தீபாவளி பண்டிகைக்கு முன்னாலேயே காற்றின் தரம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் புகை மூட்டம் இருந்திருக்கு. காற்றுல பொல்யூட்டன்ஸ் நுண் துகள்களின் அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகம் இருந்ததா மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன் இப்படி செய்கிறோம்னு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு யாரை கேட்குறது? புதுடெல்லி மெத்த படித்தவர்கள் வாழும் இடம், நம் நாட்டின் தலைநகரம். மற்ற மாநகரங்களுக்கு மக்களுக்கு இவர்களல்லவா உதாரணமாக இருக்கணும். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கிராமத்தை தூசி தும்பு இல்லாத கிராமமாக மாற்றியிருக்காங்க. அதுபோல் உதாரண புருஷராக அல்லவா டெல்லி இருக்கணும். அப்போதானே நம்ம நாட்டில் இவ்வளவு லட்சம் பேர் இறப்பு சுற்றுச்சூழல் மாசால் ஏற்படாமல் இருக்கும். நீலகண்டன் சார், இன்னொரு தகவல் பாருங்க. நம்ம ஆட்கள் எல்லாம் நம்ம வீடுகளை சுத்தபத்தமாக வச்சுக்கிறோம், ஆனால் பணிபுரியும் அலுவலகங்கள் குறிப்பாக அரசு அலுவலகங்கள் மோசமாக இருக்கான். அதிலும் இப்போது டெங்கு பற்றி தான் நிறைய பேசப்படுது. டெங்கு கொசு உற்பத்தி அரசு அலுவலகங்களில் தான் அதிகமாக நடக்குதுன்னு இன்னொரு ஆய்வு தெரிவிக்குது. இப்படி மாற்றாந்தாய் மனோபாவம் தேவையா? கூடாது. அதாவது எப்படி நம்ம வீடு சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சி சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே போல் நாம் வேலை செய்யும் அலுவலகமும் பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கணும். வீடும் நாடும் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.